ஒட்டுமொத்த மனித குலத்திற்கே இன்று பெரிய சவாலாக உள்ள கொரோனா வைரஸை ஒழிப்பதற்கான தடுப்பூசியை கண்டுபிடிக்கும் பணியில் இந்தியா, இங்கிலாந்து, அமெரிக்கா, ரஷ்யா உள்ளிட்ட பல்வேறு நாடுகள் தீவிரமாக ஈடுபட்டு வருகின்றன. கொரோனாவுக்கு ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகம் கண்டறிந்துள்ள கோவிஷீல்டு தடுப்பூசியை இந்தியாவில் தயாரிப்பதற்கான உரிமத்தை புனேவில் உள்ள புகழ்பெற்ற மருந்து தயாரிப்பு நிறுவனமான சீரம் இன்ஸ்டிடியூட் பெற்றுள்ளது. இதனையடுத்து தடுப்பூசியை உற்பத்தி செய்வதற்கு முன் அதனை மனித உடம்பில் செலுத்தும் 3 கட்ட பரிசோதனைகளை இந்நிறுவனம் படிப்படியாக மேற்கொண்டு வருகிறது. முன்னதாக இங்கிலாந்தில் தேர்ந்தெடுக்கப்பட்ட 5 நகரங்களில் கோவிஷீல்டு தடுப்பூசியை மனிதர்களுக்கு செலுத்தும் முதற்கட்ட பரிசோதனை வெற்றிகரமாக முடிவடைந்துள்ளது. 2ஆம் கட்ட பரிசோதனை புனேவில் உள்ள பாரதி வித்யாபீடம் மருத்துவக் கல்லூரியில் தொடங்கியது. இந்த பரிசோதனையில் 18 வயதுக்கும் மேற்பட்ட மொத்தம் 1600 பேர் பங்கேற்றனர். இந்த நிறுவனத்தின் கோவிஷீல்டு தடுப்பு மருந்தை பெருமளவு உற்பத்தி செய்வதற்கு முன் அதனை மனித உடம்பில் செலுத்தி பரிசோதிக்கும் ஹியூமன் ட்ரையல் என்னும் பரிசோதனை தற்போது 3ஆம் கட்டத்தை எட்டியுள்ளது. தடுப்பு மருந்து பரிசோதனையில் இறுதி கட்டமான இந்த நிலை பணிகளை மேற்கொள்ள வசதியாக 200 கோவிஷீல்டு தடுப்பு மருந்துகள் புனேவில் இருந்து சென்னை வந்துள்ளன. இந்த தடுப்பு மருந்துகளை கொண்டு இறுதி கட்ட பரிசோதனைகள் தொடங்க உள்ளது. கொரோனா தடுப்பூசி பரிசோதனைகளை மேற்கொள்ள சென்னையை அடுத்த காட்டாங்குளத்தில் உள்ள SRM மருத்துவ பல்கலைக்கழகம், டெல்லி எய்ம்ஸ் மருத்துவமனை, புனேவில் உள்ள பாரதி வித்யாபீடம் மருத்துவக் கல்லூரி உட்பட நாடு முழுவதும் 17 மருத்துவக் கல்லூரிகளுக்கு மத்திய அரசு அனுமதி அளித்துள்ளது குறிப்பிடத்தக்கது. ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகம் கண்டுபிடித்த கோவிஷீல்டு தடுப்பு மருந்துகள் சென்னை ராஜீவ்காந்தி மருத்துவமனை மற்றும் போரூர் ராமச்சந்திரா மருத்துவமனைக்கு வழங்கப்பட்டுள்ளது. முதற்கட்டமாக தலா 150 பேருக்கு தடுப்பூசிகளை செலுத்தி பரிசோதனை செய்யப்படும் என தெரிவிக்கப்பட்டது.